குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வணக்கம். செய்தி சுருக்கம். ஸ்டாலின் அமெரிக்க பயண திட்டத்தில் மாற்றம். முதல்வர் ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்க்க இந்த மாதம் 22ஆம் தேதி அமெரிக்கா செல்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்தன. இந்நிலையில் அமெரிக்கா பயணம் 27ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் முறைப்படி அனுமதி கேட்டிருந்த நிலையில் அமெரிக்கா செல்ல அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா பயணத்திட்டம் என்னென்ன என்பது பற்றியும் மத்திய அரசிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அமெரிக்க தூதரகத்தில் விசா அனுமதியும் கிடைத்துவிட்டது. 15 நாட்களுக்கான பயணத்திட்டத்தில் கூகுள் CEO சுந்தர் பிச்சை மற்றும் பல்வேறு தொழிலதிபர்களை சந்தித்து தொழில் முதலீடுகளை ஈர்க்கவுள்ளார். அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்திப்பதுடன் அவர்களை தமிழகத்தில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கவுள்ளார். தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா மற்றும் அதிகாரிகளும் உடன் செல்கின்றனர். கோவை மேயர் வேட்பாளர் ரங்கநாயகி. கோவை மாநகராட்சி மேயராக இருந்த திமுகவைச் சேர்ந்த 19வது வார்டு கவுன்சிலர் கல்பனா பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கான மறைமுக தேர்தல் நாளை காலை 10:30 நடக்கிறது. மேயர் பதவியை கைப்பற்ற பெண் கவுன்சிலர்களிடையே பலத்த போட்டி இருந்தது. இந்நிலையில் புதிய மேயரை தேர்வு செய்வது தொடர்பாக அமைச்சர் KE நேரு தலைமையில் கோவையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 29வது வார்டு திமுக கவுன்சிலர் ரங்கநாயகி மேயர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். கணபதி பகுதியைச் சேர்ந்த இவர் முதல் முறை கவுன்சிலர் ஆவார். கோவை MP ராஜ்குமாரின் ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழை. சென்னையில் நேற்று மாலை தொடங்கிய மழை இன்று காலை வரை விடிய விடிய கொட்டி தீர்த்தது. சாலைகளில் மழை நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. காலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்ற மாணவர்கள் பெற்றோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். நேற்று மாலை முதல் இன்று காலை 8 மணி வரை சோழிங்கநல்லூரில் அதிகபட்சமாக 19.9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. தங்கம் பவனுக்கு ₹160 உயர்வு. மத்திய பட்ஜெட் அறிவிப்பில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதால் உச்சத்திலிருந்த தங்கம் விலை கடந்த சில தினங்களாக சரிவை சந்தித்து வருகிறது. நேற்று தங்கம் விலை பவுனுக்கு எந்தவித மாற்றமும் இன்றி 51,600 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று சற்று உயர்ந்தது. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை பவுனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 51,760 ரூபாயும் கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 6,470 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 91 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சரிவுடன் துவங்கிய பங்குச் சந்தைகள். மும்பை மற்றும் தேசிய பங்குச்சந்தைகள் வாரத்தின் முதல் நாளான இன்று சரிவுடன் வர்த்தகத்தை துவக்கியுள்ளன. மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2,600 புள்ளிகள் குறைந்து 78,288 .19 புள்ளிகளாக வர்த்தகமாகி வருகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 463.50 புள்ளிகள் குறைந்து 24,252 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. நகராட்சி மாநகராட்சி காலி இடங்களை நிரப்ப தேர்வு. கோவை மத்திய சிறை மைதானத்தில் நடக்கும் செம்மொழி பூங்கா பணிகளை அமைச்சர் நேரு முத்துச்சாமி ஆய்வு செய்தனர். நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப தேர்வு நடத்தி ஆட்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் நேரு கூறினார். காலி பணியிடங்கள் இப்பொழுது வந்து புதுசாக இன்ஜினியர்ஸ் எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு 2,500 பேர் எடுக்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பரீட்சை வச்சு 85% அந்த பரீட்சைக்கும் 85% பரீட்சைக்கும் 15% டைரக்ட் இன்டர்வியூக்குன்னு வச்சு இப்போ 2,500 பேர் இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் 2,500 பேர் RDMS பரீட்சை வச்சு எடுக்க போகிறோம். அதனால் விரைவில் எல்லாம் ஒரு இன்ஜினியர்ஸ் மற்ற உதவியாளர்கள் இருக்கிற டிராப்ஸ்மேனு எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வாரம் 10 நாளில் அதை எடுப்போம். கட்டணம் இல்லையே நேரடியாக இப்போ சென்னையிலலாம் 2,400 ஆன்லைன்லேயே கொடுக்க சொல்லிட்டாங்க. ₹44 அந்த கட்டணம் இப்போ வந்து 88 ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. இல்லை அது ஒவ்வொரு ஊரும் பதிச்சு அது கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் இப்போ ஆவடி போனீங்கன்னா 150 ரூபா இருந்தது. ஆவடி பக்கம்லாம் ஒரே சீராக ஒரு நகரம் எந்த வளர்ந்த நகரம் கிரவுண்ட் ரேட் என்ன இருக்குது கிரவுண்டு ரேட்டை எடுத்து அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேல்யூ கிரவுண்ட் ரேட்டு கூட இருந்ததுன்னா கொஞ்சம் கூட இருக்கும். ஆக 100 ரூபாய்க்கு மேலே இல்லை, சென்னையிலேயே 100 ரூபா அதுக்கு மேலெல்லாம் இல்லை. RTO ஆஃபீஸில் சர்வர் பிரச்சனை, வாகன ஓட்டிகளுக்கு தலைவலி. தமிழகத்தில் 150 வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மற்றும் யூனிட் அலுவலகங்களில் ஓட்டுநர் உரிமம், புதிய வாகனங்கள் பதிவு, உரிமம் புதுப்பித்தல் உட்பட பல்வேறு பணிகள் நடக்கின்றன. இந்த சேவைகளை பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். அடிக்கடி சர்வர் பிரச்சினை ஏற்படுவதால் இந்த பணிகள் முடங்குகின்றன.
முன்பெல்லாம் எப்போதாவது தான் பிரச்சனை ஏற்படும், சமீப காலமாக வாரத்தில் 3 நாட்கள் சர்வர் பிரச்சனை ஏற்படுகிறது என தமிழ்நாடு சுதந்திர வாடகை வாகன சங்க மாநில பொதுச் செயலர் ஜூட் கேத்யூ குற்றம் சாட்டுகிறார். ஒவ்வொரு முறையும் பாதி அளவில் தான் விண்ணப்பிக்க முடிகிறது, திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு மீண்டும் முதல் பக்கத்திற்கே வந்து விடுகிறது. ஆன்லைனில் கட்டணம் செலுத்தவோ அதற்கான ரசீது பெறவோ முடியவில்லை. மீண்டும் அடுத்த நாள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியுள்ளது. அதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ஓட்டுநர் உரிமம், வாகனங்கள் தொடர்பான ஆவணங்கள் பெற முடியாமல் அவதிப்படுகின்றனர் என ஜூ கேத்யூ கூறினார். தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவது உண்மைதான், இதுகுறித்து தலைமை அலுவலகத்திற்கு புகார் தெரிவித்துள்ளோம் என வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மாநில போக்குவரத்து ஆணையரகம் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவில்லை. மத்திய போக்குவரத்து அமைச்சகத்துக்கு தகவல் சென்றதா என்றும் தெரியவில்லை என கூறுகின்றனர்.